ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம தி அன்கேனி கவுண்டர் டிராமாவோட 9வது எபிசோடு தான் பார்க்க போறோம். டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ அவங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல ஃப்ளவர் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். அதே நேரத்தில் நம்ம லேடி டிரெக்டிவும் அசிஸ்டன்ட் காரனும் ஒரு ஆபீஸ்ல இருந்து வெளியே வராங்க. அப்ப அந்த அசிஸ்டன்ட் காரன் வாக்கி டாக்கில இப்ப வந்தது ஒரு ஃபால்ஸ் அலாரம், இந்த கடைக்காரர் கன்ஃபியூசன்ல தான் கால் பண்ணிட்டாரு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். அதாவது கேப் மண்டையை நான் பார்த்ததா கால் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நம்ம லேடி டிரெக்டிவ் விடுற மாதிரி இல்ல, பக்கத்துல ஃபுல்லா சர்ச் பண்ணிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கட்டத்துல கேப் மண்டையினையும் நம்ம ஹீரோ பாத்துறான். உருவானா இதுக்கு அப்புறம் துரத்து துரத்துன்னு துரத்துறான் கேப் மண்டையினை. அதே டைம்ல ஆஃப்டர் லைஃப்ல இருக்க வீகனுக்கும் ஹீரோ ஆபத்துல இருக்கான் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் நம்ம கேப் மண்டைய ஹீரோ கண்ணுக்கு முன்னாடி வந்து வேணுட்டு வெறுப்பேத்தி போயிட்டு இருக்கான். அப்ப நம்ம வீகன் ஹீரோவை கான்டாக்ட் பண்ணி உன்னால இது தனியா முடியாது, தயவு செஞ்சு டீமா சேர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஹீரோ கேட்கிற மாதிரி இல்ல. அவங்க ஹீரோவை வான் பண்ணிட்டே இருக்கும் போது ஹீரோக்கு பின்னாடியே வந்து மரணமாசா நிக்கிறான் கேப் மண்டைய. அதே சமயத்துல கேப் மண்டைக்கு பின்னாடியே டெரிட்டரியும் ஓபன் ஆகுது. இத பார்க்கும் போது ஹீரோக்கு நல்லாவே புரிஞ்சிருது, இந்த பக்கியோட கதையை முடிச்சு அனுப்பி வைக்கிறதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ் அப்படின்னு. நம்ம ஹீரோவும் கேப் மண்டைன வெறிகுண்டு தாக்க ஆரம்பிக்கிறான். கேப் மண்டைனும் சாதாரண ஆள் இல்ல, ஹீரோவை நார கிளி கிழிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு நல்லாவே அடிபட்டுருது. இருந்தாலும் ஹீரோக்கு பேக் சைட்ல தான் டெரிட்டரி ஓபன் ஆயிருக்கு. சோ எப்படியாவது இந்த கேப் மண்டைன இந்த டெரிட்டரிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஹீரோக்கு இப்ப ஒரே தாட்டா இருக்கு. இந்த சமயத்துல கேப் மண்டே ஹீரோட பேரண்ட்ஸ் பத்தி பேசி டெம்டேத்தி விட்டுறான். கடுப்பான ஹீரோ ஒரு வழியா கேப் மண்டேன டெரிட்டரிக்குள்ளயும் கொண்டு வந்துடுறான். சோ ஆட்டோமேட்டிக்கா இப்போ கேப் மண்டைய விட ஹீரோக்கு பவர் அதிகம். புடிச்சு நார கிளி கிழிச்சிட்டு இருக்கான். கேப் மண்டேனுக்கு ஷாக் ஆகுது, என்னடா திடீர்னு இவனுக்கு இவ்வளவு பவர் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்துல கேப் மண்டே ஹீரோ டச் பண்ணும் போது டெரிட்டரி இருக்கிற விஷயமும் அதை ஹீரோனால டச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயமும் இவனுக்கு தெரிய வந்துருது. சோ இந்த கேப்ல ஹீரோ நல்லாவே போட்டு காட்டு காட்டும் காட்டிக்கிறான் கேப் முடிச்சிருக்கு. ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. இத பாக்கும்போது நல்லாவே இவனுக்கு புரிஞ்சிருது, இதனாலதான் டெரிட்டரிக்குள்ள இருக்கும் போது ஹீரோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கான் அப்படின்னு. கேப் மண்டேனும் ஹீரோவோட கழுத்தை நெரிச்சு கொல்ல பாக்குறான். அவங்க அப்பா மட்டையே போய் சேர்ந்துடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் டெரிட்டரியை பார்த்து கையெண்டின கொஞ்சம் கொஞ்சமா டெரிட்டரி ஹீரோ பக்கத்துல ஓபன் ஆக ஆரம்பிக்குது. இத பார்த்த உடனே கேப் மண்டேனு தெரிஞ்சிருது, டே எனக்கே அப்படிக்கு ட்ரை பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ணி பக்கத்துல இருந்து ஒரு கண்ணாடி பீஸ வர வச்சு ஹீரோட கைய பொளந்துறான். சோ இதனால ஓபன் ஆன டெரிட்டரி மொத்தமா க்ளோஸ் ஆகுது. ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிக்கிறான். ஹீரோவோட கதையை மொத்தமா முடிக்கலாம்னு பாக்கும்போது ஒரு புல்லட் சவுண்ட் கேக்குது. வேற யாரும் இல்ல, நம்ம லேடி டிடெக்டிவ் தான். கன்னை யூஸ் பண்ணி கேப் மண்டையை லாக் பண்ண பாக்குறா. ஆனா நம்ம கேப் மண்டைய அவனோட பவரை யூஸ் பண்ணி லேடி டிடெக்டிவ் கையில இருக்கிற கன்னை அவன் வாங்கிடுறான். பாவ இவளுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. லேடி டிடெக்டிவ் போட்டு தள்ளான்னு பார்த்தா கேப் மண்டையனோட கையை இன்னொருத்தர் வந்து பிடிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, நம்ம மோடாக்கு. கேப் மண்டையனை தூக்கி அசால்ட் ஒரு ஸ்நாக் போட்டு விட்டுறான். ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு செக் பண்றதுக்குள்ளயுமே கேப் மண்டை அங்க தப்பிச்சு போயிடுறான். அதுக்குள்ளயும் நம்ம மாவோக்கியும் ஹீரோயினும் அங்க வந்துடுறாங்க. சோ ஹீரோவை செக் பண்ணி பார்க்கும் போது நல்லாவே தெரிஞ்சிருது, பையன் ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ல இருக்கான். இவனை குணப்படுத்தணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டெரிட்டரி இருக்கிற பிளேஸ் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம லேடி டிரெக்டிவ் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுமான் போன் எடுத்தா மோடா கிருத்தி இதெல்லாம் மனுஷங்களால சரி பண்ண முடியாது, நீ கொஞ்ச நேரம் கம்மு நிறு அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ நம்ம ஹீரோயினும் செக் பண்ணி பார்த்துட்டு பக்கத்துல இருக்கிற பார்க்ல ஒரு டெரிட்டரி நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு, அங்க கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்துல கேப் மண்டையை காமிச்சா பயபுள்ளைக்கு நல்லாவே அடி விழுந்துருக்கு, நடக்க முடியாம நடந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அவனுக்குனே ஒரு ஆடு வந்து சிக்குது. அதை பார்த்தோன்னதான் எனக்கு சந்தோஷமே வருது, இவனை யூஸ் பண்ணி நம்ம ஹீல் பண்ணிடலாம் அப்படின்னு வெறித்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ அந்த டெரிட்டரி இருக்கிற பிளேஸ்க்கும் கொண்டு வந்துடுறாங்க. கூடையே லேடி டிரெக்டிவும் இருக்கா. ஹீரோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா இருக்குன்னு நல்லாவே தெரியும். இருந்தாலும் மா ஓகே அவங்களோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதை பாக்குற லேடி டிரெக்டிவ்க்கு என்ன நடக்குதுனே புரியல. சோ அளவுக்கு அதிகமான பவர் யூஸ் பண்ணனால மாவோக்கியும் ரொம்பவே வீக் ஆயிடுறாங்க, மூக்குல இருந்து எல்லாம் பிளட் வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் ஹீரோவை காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் தான் அவன் கண்ணுல இருக்கு. நெக்ஸ்ட் சீன்லயே ரெஸ்டாரண்ட் முன்னாடி பைத்தியம் முடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கா நம்ம லேடி டிரெக்டிவ். அப்ப நம்ம மோடாக்கு இருந்துட்டு இங்க பாருமா, இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும் நாங்க மெமரி எரேஸ் பண்ணிடுவோம், பட் கவலைப்படாத உனக்கு நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவளுக்கு எதுவுமே புரியல. அட கொஞ்சம் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாரு, உன் கையில் இருக்கிற கண்ணை எப்படி அவன் வாங்கினா. சோ இதெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி விஷயம் கிடையாது, மனித
சக்திக்கும் அப்பாற்பட்டது அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா லேடி டிடெக்டிவ்க்கு மண்டையிலேயே ஏறல. ஆடா லூசு பொண்ணே, இங்க பாருங்க கையில அஞ்சு டாட் இருக்கு, நாங்க ஆப்டர் லைஃப்ல இருக்கிறவங்க கூட கனெக்ட் ஆயிருப்போம், நார்மல் ஹியூமனை விட எங்களுக்கு பவர்ஸ் அதிகமா இருக்கும், ஈவில் ஸ்பிரிட்ட பிடிக்கிறது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு. இந்த அத்தனை விஷயத்தையும் பொறுமையா கேட்டுட்டு நம்ம லேடி டிடெக்டிவ் இன்னும் பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு பொசுக்குன்னு சொல்லிடுறா. இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல பாவம். அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போது கூட மாவோக்கியோட மூக்குல இருந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோயின் ஒரு விஷயத்த சொல்றான், இன்னைக்கு ஹீரோ ஹீல் பண்றதுக்கு மாவோக்கி யூஸ் பண்ண எனர்ஜி அவங்களோட லைஃப் டைம்ல ஒரு வருஷத்தை குறைக்கிற அளவுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே நம்மளுக்கு இப்பதான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் மாவோக்கி ஹீரோக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு அவங்க தாத்தா கிட்ட இருந்து கால் வருது. நம்ம ஹீரோயின் தான் அட்டன் பண்ணி பேசுறா. அப்ப தாத்தா இருந்துட்டு அவங்க அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போயிட்டு வந்தது, இன்னும் வீட்டுக்கு வரலையே, நீ தான் அவங்க கூட இருக்கே அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பேசுறதே தெரியாம திருத்திருன்னு முடிச்சிட்டு இருக்கா. அங்கே சீனும் கட் ஆகுது. அதே நேரத்துல கேப் மண்டேனதான் கட்டுறாங்க. இவன் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கான். பாவம் நம்ம ஹீரோ அடிச்சதுல பயவுலிக்கு கை உடஞ்சிருச்சு. ஆனாலும் இந்த காட்டு குரிலா இவ்வளவு வலியிலேயே அவன் கைய அவனே திருப்பி ரெடி பண்ணிக்கிறான். அப்ப கரெக்டா அங்க இருக்கிற டிவியில நம்ம மேயர் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு போட்டி போட போறாரு, அவருக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் பிளே ஆயிட்டு இருக்கு. இதை பார்க்கும் போது நம்ம கேப் மண்டேனுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கேப் மண்டே அவங்க அப்பா கூட இருக்கும் போது நியூஸ் பேப்பர்ல மேயர் பத்தி புகழ்ந்து தள்ளி இருப்பாங்க. இதை பாக்குற கேப் மண்டேனோட அப்பாக்கு செம காண்டாகுது. ஏன்டா இவங்களுக்கு கொலை பண்றதுல இருந்து எல்லா வேலையும் நம்ம பண்ணுவோம், கடைசி வரைக்கும் நம்மளை கண்டுக்காமையே இருக்காங்க அப்படின்னு டென்ஷன் ஆயிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கையில ஒரு டிவைஸ் வச்சு இவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அதே டிவைஸ் கேப் மண்டே கையில இருக்கு. அப்ப அவனுக்குள்ள இருக்கிற ஈவில் ஸ்பிரிட் அவன் கேக்குது, என்னதான் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு கேப் மண்டே இருந்து இன்னும் நிறைய பேர்த்த நான் கொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அதே நேரத்துல நம்ம ஹீரோ கண்ண முடிக்கிறான். பார்த்தா அவனால நடக்க முடியல, கால் உடஞ்சிருக்கு, செம ஷாக் ஆகிறான். இப்பதான் அடிச்சு புடிச்சு எந்திரிக்கிறான் கனவுல இருந்து. சோ வந்தது எல்லாமே கனவு. அங்க இருக்கிற மாவோக்கிய பார்த்தோன்னே தெரிஞ்சது, பாவம் முடியெல்லாம் நல்லா வெள்ளையாயிருச்சு. இவனை ஹீல் பண்றதுக்காக அவங்களோட ஒரு வருஷ லைஃப தியாகம் பண்ணிருக்காங்க. அதை பாக்குற ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றான். அதே நேரத்துல நம்ம ஹீரோயின் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போயிருக்கான். ஏன்னா அவன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவங்க தாத்தா பாட்டி கவலைப்பட்டு இருப்பாங்கன்னு அவங்க கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டு இருக்கான். பட் அவங்க சாப்பிடாம போக கூடாதுன்னு கம்பல் பண்ணி உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. அப்ப தாத்தா வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, நீங்க ரெண்டு பேரும் ரெண்டு மாசமா டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயிற்கு நெஞ்சு வெளியே வந்துருது பாவம். அதே நேரத்துல நம்ம ஹீரோ நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஏன்னா கேப் மண்டேனுக்கு டெரிட்டரி பத்தின விஷயம் இப்ப தெரிஞ்சிருக்கும். சோ இதுக்கு மேல அவனை டெரிட்டரிக்குள்ள கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். சோ இதை யோசிச்சு பார்க்கும் போது ஹீரோக்கு இன்னொரு ஐடியா வருது. ஏன்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெஸ்டாரண்ட்க்கு முன்னாடி டெரிட்டரியை டச் பண்ணிருப்பான். அது நார்மலா யாருனாலையுமே டச் பண்ண முடியாது. சோ என்னால டச் பண்ண முடியுதுன்னா என்னால மட்டும்தான் அவனை பிடிக்க முடியும் அப்படிங்கிறது ஹீரோக்கு தெரியுது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இவனோட ஃப்ரெண்ட்ஸை புல்லி பண்ற பசங்க ஒரு பில்டிங்ல வச்சு அடிச்சிருப்பாங்க, அந்த இடத்துக்கு வரான். ஏன்னா அப்ப மட்டும்தான் ஹீரோ சுத்தி ரொம்ப பவர்ஃபுல்லான டெரிட்டரி ஓப்பன் ஆயிருக்கும். அது எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கறத யோசிச்சு பார்க்கும் போதுதான், இவனோட ஃப்ரெண்ட்ஸை அடிச்சுட்டாங்கன்னு கோவத்தோட உச்ச கட்டத்தில் இருக்கும் போதுதான் அந்த அளவுக்கு டெரிட்டரி ஓப்பன் ஆயிருக்கும். சோ அதே ஃபீல கொண்டு வரான். இப்பவுமே ஹீரோ சுத்தி டெரிட்டரி ஓப்பன் ஆகுது. அதே டைம்ல ஆப்டர் லைஃப்ல இருக்க வீகனோட பாடி லைட்டா மறைய ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்துல டெரிட்டரியும் க்ளோஸ் ஆயிருது, வீகனும் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. அப்ப கரெக்டா வீகனுக்கு பின்னாடி ஒரு நாயோட சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா ஆப்டர் லைஃப்ல வீகனுக்கும் மேல இருக்கிற ஒரு ஹெட் வந்திருக்காங்க. அங்க சீன் கட் ஆகுது. அதே நேரத்துல நம்ம மேயரோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல மேயர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு, ஆனா நம்ம உடனே கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறா. இவரும் அதுக்குண்டான சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லிடுறாரு. நம்ம பிரதர்கார போலீஸ் சீஃப் கால் பண்ணி உடனடியா கேப் மண்டேனை புடிச்சே ஆகணும், நேத்து ஒரு போலீஸ்காரன் போட்டுட்டான், இந்த விஷயம் வெளியே வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோவும் மோடாக்கும் அந்த லேக் கிட்ட ஒரு சிசிடிவி கேமரா வச்சுட்டு வந்திருப்பாங்க, அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஒரு ட்ரக்கும் கிராஸ் ஆகி வருது. அதை நிறுத்தலான்னு பார்த்தா டிரைவர் நிறுத்துற மாதிரி தெரியல, ஃபுல் ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கான். ஆனா நம்ம மோடாக்கு அசால்ட்டா ஒத்த கையை வச்சு நிறுத்திடுறான். டேய் நாங்கெல்லாம் எங்க ஊர்ல ஓடர் ரயில ஒத்த கையில நிப்பாட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி மாசா நிறுத்திருக்கான். இதை பாக்குற டிரைவருக்கு உசுரே இல்ல. அப்ப நம்ம ஹீரோ இவனோட வண்டியில நிறைய பெட்ரோல் பாட்டில்ஸ் தான் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறான். பட் வேஸ்டேஜ் எதுவுமே இல்ல. உண்மையை சொல்லுடா அப்படின்னு மோடா கேட்டதுக்கு அப்புறம் தான், இந்த இடத்தை நான் எரிக்க போயிட்டு இருக்கேன், அப்பதான் உலகத்துக்கு இங்க நடக்கிற விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்றான். சோ இவனும் நல்லவன் தான். இங்க அந்த வேஸ்டேஜஸ் எல்லாம் குடிக்கிற தண்ணியில மிக்ஸ் ஆகுறதுனால நிறைய குழந்தைங்க சாகுறாங்க, என்னோட பிரதரும் இறந்துட்டான், அது மட்டும் இல்லாம ரெண்டு போலீஸ்காரங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றான். வேற யாரும் இல்ல, ஹீரோவோட அப்பா அம்மா பத்தி தான் பேசுறான். இதை கேட்கிற ஹீரோக்கு செம ஷாக் ஆகுது. சோ அந்த ஆளும் ஹீரோ தான் அவங்க பையன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே கூப்பிட்டு வரான். வீட்டுல ஒரு போட்டோவை காட்டுறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஒரு மர்டர் சீன்ல நம்ம லேடி டிடெக்டிவ் கையில ஒரு போட்டோ கிடைச்சிருக்கோம், ஒரு தாத்தாவும் பேத்தி இருக்கிற மாதிரி அதே போட்டோ தான் அது. அப்பதான் இவர் நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம தான் இருந்திருக்கும், அதுவும் இல்லாம இந்த மவுண்டன்ல என்வரான்மெண்ட் ரொம்பவே கெட்டு போயிருக்குன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அந்த தாத்தா. பட் அந்த கேஸை யாருமே எடுத்துக்கல. ஒரு
ஒருத்தரை தவிர நம்ம ஹீரோவோட அப்பா. அதனாலதான் ஹீரோவோட அப்பாவையும் கொண்டிருக்காங்க. இந்த தாத்தாவும் இறந்து போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் இயர் தான் இந்த பொண்ணுக்கு கேன்சர் இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் எடுத்து வைக்கிறாரு. ஏன்னா இந்த ஏரியால சரௌண்டிங்ல இருக்க நிறைய பேத்துக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு. எல்லாருமே இந்த மவுண்டன்ல இருந்து வர கிரவுண்ட் வாட்டர் குடிக்கிறவங்க. சோ இது எல்லாத்துக்குமே காரணம் அவனுக்கு தான். இந்த மவுண்டனை அழிச்சிட்டு சிட்டிக்குள்ள ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்க் கட்டுறேன்ட்டு எலெக்ஷனுக்காக பில்டப் போட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணை பாக்குற ஹீரோவுமே ரொம்ப ஃபீல் ஆகுது. ரிட்டர்ன் வரும்போது கூட மோடா கிட்ட கேட்டுட்டு இருக்கான் மாவோக்கினால இந்த டிசீஸ குணப்படுத்த முடியுமா அப்படின்னு. பட் மோடாக்கு இருந்துட்டு மாவோக்கினால அடிப்பட்ட இல்ல உடஞ்ச எலும்ப மட்டும்தான் குணப்படுத்த முடியும், டிசீஸ் எல்லாம் குணப்படுத்த முடியாது. உனக்கு அவங்க ரெடி பண்ணாங்கன்னா நீ கவுண்டர் குரூப்ல இருக்க, அதனாலதான் ரெடி பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிடுறான். அதே நேரத்தில் நம்ம லேடி டிரெக்டிவ் கால் பண்றான் மோடாக்கு. ஃபாரன்சிக் ஆபீஸ்ல இவங்க கொடுத்த பிளட் சாம்பிள் மிஸ் ஆகி போச்சு, இது எல்லாத்துக்கும் காரணம் போலீஸ் சீஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இது மோடாக் செம காண்டாகுது. சோ இவங்க எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மவுண்டன்ல நடக்கிற விஷயம் சிட்டியில இருக்கிற பீப்புளுக்கு தெரியாமே போயிடும். இத்தனை கொலை பண்ணிட்டு இவன் பிரசிடென்ட் ஆயிட்டான், நம்ம நாடே நக்கிட்டு போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க. இதுல மோடாக் செம காண்டாகுது. வேற வழியே இல்ல, அத்தனை பேருக்கு முன்னாடி நம்ம உண்மையை வெளியே கொண்டு வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டேவே நம்ம மேயர் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அதுக்குண்டான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. நம்ம ஆளுகளும் அங்க வேலை செய்யறவங்க கிட்டப்பிலேயே உள்ள பூந்துருக்காங்க. இதுல ட்ரக் டீலர் வேற மேயரோட செக்ரட்டரிக்கு ஐஸ் வச்சுட்டே வந்துட்டு இருக்கான். அப்ப தெரியாம ஒருத்தவங்க இடிச்சிடறான். யாருடான்னு பார்த்தா நம்ம மோடாக்கு. பயப்புள்ளைக்கு ட்ரௌசர் கிழிஞ்சிருது. ஆனா இந்த மோடாக்கு பயப்புள்ள பாவம் பரிதாபம் பார்க்காம ட்ரக் டீலரோட ஃபியூஸ புடுங்கி விட்டுறான். இதுல நம்ம மாவோக்கி வேற மாஸ்க் போட்டு போனாலும் அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாம் நீங்க அந்த நூடுல் ஷாப்ல இருக்கவங்க தானே அப்படின்னு கண்டுபிடிச்சிடறாங்க. பயப்புள்ளைக்கு என்ன பண்றதே தெரியல. விருப்பமே இல்லைனாலும் மேயரோட பேரை சொல்லி ஜாலர தட்டி ஒரு வழியை எஸ்கேப் ஆயிடுறாங்க மாவோக்கி. அதே நேரத்துல நம்ம மேயர் இன்டர்வியூக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறப்ப செக்ரட்டரி வந்துட்டு உங்ககிட்ட கேள்வி கேட்க போற ஆங்கருக்கு நாங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் கொடுத்துட்டோம். சோ இந்தந்த கேள்வி தான் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் எலெக்ஷன் பத்தியும் கேள்வி கேட்பாங்க. அப்பதான் மக்கள் மத்தியில் நம்ம ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பயவுள்ளைய எல்லாமே பிளான் பண்ணி பண்றானுங்க. நம்ம டிவியில பாக்குறது எதுவுமே நிஜம் இல்லையாட்டிருக்கு. சோ நம்ம ஹீரோ கண்ட்ரோல் ரூம்ல இருந்தவன மயக்கம் போட வச்சுட்டு அந்த ரூமை இவன் கண்ட்ரோல் எடுத்துக்கிறான். அதே நேரத்தில் நம்ம மாவோக்கி இந்த லேடிஸ் எல்லாத்தையும் மயக்கம் போட்டு ரெஸ்ட் ரூம் உட்கார வச்சிடறாங்க. பாவை உங்களுக்கு மனசே கேட்கல. அவங்களோட மெமரி அரேஸ் பண்ணும்போது கூட நாளைக்கு மறக்காம வந்துருக்கடி, உங்களுக்கு எல்லாம் ஒரு கப் நூடுல்ஸ் கூட எக்ஸ்ட்ரா தர அப்படின்னு சொல்லிடுறாங்க. பக்கத்துல மேயரோட பேரை பார்த்திருந்தேன், காண்டை அந்த போர்டை உடச்சு போட்டுறாங்க. இந்த நாய் பேர் எல்லாம் சொல்லி ஜால்ரா போட வேண்டியது இருக்கேன்னு கவலை அவங்களுக்கு. இன்டர்வியூவும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆங்கர் நம்ம மேயர் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கா. கொடுத்த காசுக்கு கூவிதான் ஆகணும். சோ நம்ம ஆளுகளும் அவங்க அவங்க பொசிஷன்ல ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வேற மேயரோட மண்டைக்கு நேரம் எதையோ மாட்டி வச்சிருக்கா, என்னன்னு நம்மளுக்கு காட்டல. சோ அந்த ஆங்கர் இருந்துட்டு பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்க போட்டி போடுவீங்களா, மக்கள் எல்லாம் உங்க பதிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னு இந்த கரடிக்கு வெக்கம் வேற. அதுக்கப்புறம் மேயர் சிட்டி டெவலப்மெண்ட்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காரு. அவர் நம்மளுக்காக உருவாக்குன ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்க்க பாக்கலாம்னு ஒரு வீடியோ பிளே பண்ணா நம்ம ஹீரோ கொண்டு வந்து பிளே பண்ணி விட்டுறா. இவங்க மவுண்டன்ல எடுத்தது அங்க இருக்கிற வேஸ்ட் வாட்டர் மிக்ஸ் ஆகிறது, நிறைய அனிமல் இறந்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு மேயரோட ட்ரௌசர் கிளிய ஆரம்பிக்குது. இதை பாக்குற எல்லாத்துக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் மர்டர்னு சொல்லிட்டு மேயரையும் செகண்ட் டைசனையும் மூணாவது நம்ம பிரதர் கார்னோட மூஞ்சியும் போட்டு விட்டுறானுங்க. சோ இவங்க அத்தனை பேர்த்தோட ட்ரூ ஐடென்டிட்டியும் ரிவீல் ஆயிருச்சு. போ அப்ப கரெக்டா நம்ம மோடாக்கு உள்ள போந்துடுறான். பயவுல இத்தனை கலவரம் நடந்துட்டு இருக்கு, இருந்தாலும் அந்த ஆங்கர் கிட்ட போய் நீங்க நல்ல ஆங்கரிங் பண்றீங்க அப்படின்னு ஐஸ் வச்சுட்டு தான் பேசவே ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஒரு கொலகாரனுக்காரன் ஓட்டு போட போறீங்க அப்படின்னு கத்து கத்துன்னு கத்திட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோயின் மேயர் மட்டைக்கு மேல எதையோ மாட்டினால அதை ரிலீஸ் பண்றா. என்னன்னு பார்த்தா அந்த மவுண்டன்ல இருந்து எடுத்துட்டு வந்த வேஸ்ட் வாட்டர் அது ஃபுல்லா மேயர் மேலேயே உளுந்துருது. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது மேயருக்கு. அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நாத்தம் தாங்க முடியல, குடலை பரட்டிக்கிட்டு வருதாட்டு இருக்கு. பாவம் நம்ம மேயர் தான் காவால் உழுந்த கங்காறு மாதிரி ஆயிட்டாரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்க பூந்துடுறான். மேயரை யாரும் நெருங்க முடியாத மாதிரி பாத்துக்கிறான். நம்ம மாவோகி வேற பாசமா மேயருக்கு மூஞ்சிலா தொடச்சு விட்டா அதே டவலாம் வாயில வச்சு திணிச்சு விட்டுறாங்க. ஏண்டா இந்த தண்ணி தாண்டா எல்லாரும் குடிக்கிறாங்க, நீயும் நக்கிட்டு சாப்பிடா அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டுட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல கொண்டு வந்ததெல்லாம் இவங்க மேல குட்டிட்டு நம்மளுக்கு அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. நம்ம மேயர் பவன் கடுப்போட உச்ச கட்டத்துல இருக்காரு. பயபுள்ள கொஞ்சம் கொஞ்சமா போட்ட பிளான கொஞ்ச நேரத்துல மொத்தமா கவுத்திட்டு போயிட்டானுங்க நம்மளுக. அதே நேரத்துல பிரதர் கார டைசன் அப்புறம் போலீஸ் சீஃப் மூணு பேரு பாவம் ஜாங்கி கிட்டையும் மாவோக்கி கிட்டையும் மாட்டிக்கிறாங்க. இதுக்கே ஸ்ப்ரே பண்றது ஏதோ கன்னு ரேஞ்சுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இவனுங்களை அந்த வேஸ்ட் வாட்டர்லயே குடிக்க வச்சிடறாங்க. இதோட நிறுத்தாம நம்ம ஹீரோ ரிப்போர்டர் எல்லாம் கூட்டு வந்து அங்க விட்டுறான். பாவம் இவனுக்கு டோரை ஓபன் பண்ணிட்டு வெளியே வந்தா நம்மளுக்கே சிரிப்பு வந்துட்டு மாட்டிருக்கு. நல்லா சிப்பிப்பாற மாதிரி சிலுத்துக்கிட்டு இருந்தவனுங்க டிச்சில் உழுத சொரிநாய் மாதிரி ஆகி கிடக்குறானுங்க. அதே நேரத்தில் மேயர் யாருக்கோ கால் பண்ணி அவரோட செரிமனி ஃபங்க்ஷனை போஸ்ட்போன் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த விஷயம் வெளியே லீக் ஆகவே கூடாது அப்படின்னு மான் பண்ணிடுறாரு. பயபுள்ள பாவம் கத்தி கதறிட்டு இருக்காரு நம்ம மேயர். அதே நேரத்தில் நம்ம மோடாக்கு போலீஸ் சீஃபியை லாக் பண்ணிடுறாரு. மாஸ்கை கழட்டினா போலீஸ் சீஃபுக்கு செம ஷாக்கு. டேய் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், பட் கவலைப்படாத இவங்க அத்தனை பத்தி
வச்சு கட்டிட்டு கடைசியா உங்ககிட்டதான் வருவேன், முடிஞ்ச நீ தடுத்துக்கோ அப்படின்னு டைலாக் விட்டுட்டு மௌடாக் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம சீஃப்க்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, அட்லீஸ்ட் உயிரோடையாவது விட்டுட்டு போனாரு அப்படிங்கிற அதிர்ச்சியில தான் இருக்காரு. அதே சமயத்துல ஆப்டர் லைஃப்ல இவங்க நாலு பேத்தையும் நிக்க வச்சு கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அங்க பாருங்கடா இவனுங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, நார்மல் மனுஷனோட மெமரி எரேஸ் பண்றானுங்க, வயலன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க, அவனுக்கு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கானுங்க. நீங்க எல்லாம் என்னடா பதில் சொல்ல போறீங்கன்னு கேட்டா வீகன் தம்பிச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ இங்க பிரசன்ட்ல நியூஸ்ல இப்ப நடந்த விஷயத்தை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பா இந்த விஷயத்தினால நம்ம மேயர் பிரசிடென்ட் ஆக முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. இதை கேட்கிற நம்ம ஆளு செம சந்தோஷம், ஆட்டம் பாட்டம் சந்தோஷமா இருக்காங்க. அப்ப நம்ம மேயரோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு மேயர் கிட்ட சிட்டி கவுன்சில் இருந்து நியூஸ் வந்திருக்கு, நம்ம இப்ப கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஈகோ ஃப்ரெண்ட்லி பார்க்க ரீகன்சிடர் பண்ண சொல்லிருக்காங்க, அது மட்டும் இல்லாம டைசன் குரூப் கூட இருக்கிற மத்த கம்பெனி கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அப்ப செக்ரட்டரி அங்க இருக்கிற மோடாக்கோட போட்டோவை பார்த்தோன்னே ஃபேஸ் மாறுது, பட் என்ன விஷயம் நம்மளுக்கு காட்டல. அப்ப பிரதர் கார் இருந்துட்டு மோடாக் நம்ம நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது, கண்டிப்பா அந்த நிம்மோட பாடி அங்கிருந்து கிடைக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை விடமாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். இதுல மேயருக்கு செம காண்டாகுது, ஃபர்ஸ்ட் அவனை போட்டுத்தல்ல சொல்லி ஆர்டர் போடுறாரு. அதே நேரத்துல வீகன் நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி மொத்த டீம் ஒழுங்கு மரியாதை மேல வந்து சேருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுறாங்க. இவனுக்கும் வேற வழி இல்ல, வந்து பார்த்தா கோர்ட் ஸ்டெப்ல இருக்கு, இவனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம நின்னுட்டு இருக்கானுங்க. அதே நேரத்துல நம்ம கேப்மண்டைய மேயரோட ஆபீஸ்க்குள்ள போடுறான், எல்லாத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாம மேயர் கிட்ட இருக்கிற கத்தி இவன் பவர் யூஸ் பண்ணி எடுக்கிறான். இதுல மேயருக்கும் சின்ன மார்க் குழுகுது, ஆனா இதை பாக்குற மேயர் செம ஷாக் ஆகுறாரு. என்னடா இத்தனை நாள் ஒளிஞ்சிருந்தவன் நேரா வந்து நிக்கிறானே அப்படின்னு எல்லாம் பதட்டத்துல இருக்காங்க. அதே நேரத்துல ஆப்டர் லைஃப்ல காட்டுறாங்க, நம்ம மோடாக்கு இருந்துட்டு அங்க கெத்த ஒரு லேடி உட்கார்ந்துருக்காங்கல்ல, அவங்க தான் ஆப்டர் லைஃபோட ஃபேமஸ் இன்ஸ்பெக்டர், நம்ம கேச விசாரிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சோ அந்த இன்ஸ்பெக்டர் இவங்க பண்ண திருவிளையாடல் எல்லாம் வீடியோவா போட்டு காட்டுறாங்க. பய பிள்ளைகளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. கடைசியா ஒவ்வொரு ஆளுக்கும் அஞ்சு வார்னிங் இருக்கு, அஞ்சு வார்னிங்க யாரு மீறிட்டீங்களோ அவங்க இந்த கவுண்டர் பதவியில இருந்து விலக வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம மாவோக்கி ஏதாவது கூப்பிடுறாங்க. சோ இவங்க பண்ணது ரெண்டு தப்பு, இன்னசென்ட் பீப்புளோட மெமரி எரேஸ் பண்ணது, ட்ரக் டீலர் கூட்ட பஞ்சொன்னு. சோ மாவோக்கி எஸ்கேப். நெக்ஸ்ட் நம்ம மோடாக்கு பயந்துட்டே போய் நிக்கிறான், ஏன்னா இவன் லிஸ்ட் பெருசா இருக்குன்னு இவனுக்கே தெரியுது. ட்ரக் டீலரோட ஃபியூஸ கழுத்தினது, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சது, டைசன் குரூப் அத்துமீறி நுழைஞ்சது, கலவரம் பண்ணது, கடைசியா லேடி டிரெக்டிவோட மெமரி எரேஸ் பண்ணாம விட்டது. சோ மோடாக்கு நாலு வார்னிங், பயபுல எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப அந்த மோடா கூட ஆப்டர் லைஃப்ல கனெக்ட் ஆயிருக்க லேடி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம, நீங்க தப்பா கனெக்ட் பண்ணிட்டீங்க, அவன் வேட்டைக்காரன் கும்பல்ல இருக்கிறது வெளியே சொல்லியிருக்கான், அது மட்டும் இல்லாம நார்மல் ஹியூமன்ஸ் கூட சேர்ந்து லெவல் த்ரீ ஈவில் ஸ்பிரிட் பிடிக்க ட்ரை பண்ணிருக்கான், இதெல்லாம் சேர்த்திக்கோங்கன்னு சொல்றாங்க. நம்ம மோடாக்கு வேற ரொம்பவே பயந்து போயிடறாரு, இதெல்லாம் சேர்த்தனா அஞ்ச தாண்டி போயிருமேடா அப்படிங்கிற மாதிரி. ஆனா இருந்தாலும் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அது அப்புறம் நான் மத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் மோடாக்கு உசுரே வருது. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின், அவளுக்கும் ஸ்கூல் ஸ்டூடெண்டா அடிச்சது, கடைசி ஆப்டர் லைஃப் போறவங்களோட ஆசை நிறைவேற்றுறேன்னு ஒரு அம்மாட்ட பேசினது, இப்ப இந்த மேயர் கூட சண்டை போட்டது, அப்படி இப்படின்னு நாலு வார்னிங் கொடுத்துறாங்க ஹீரோயினுக்கு. கடைசியா நம்ம ஹீரோ, நம்ம ஹீரோக்கு ஸ்கூல்ல நடந்த சண்டையே ஆயிரக்கணக்கில் இருக்க மாட்டிருக்கு, இருந்தாலும் அவனுக்கு மூணு வார்னிங் கொடுத்துருக்காங்க. சோ நம்ம ஹீரோயினையும் மோடாக்கையும் பார்த்து இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, இன்னும் ஒரு தடவை தப்பு பண்ணாலும் கவுண்டர் பதவி உங்களுக்கு விட்டு போயிரும், அதோட உங்க லைஃபும் முடிஞ்சு போயிரும் அப்படின்னு வார்ன் பண்ணிடுறாங்க. சரி மீட்டிங் இதோட முடியுது அப்படின்னு சொல்லும் போது நம்ம வீகன் எந்திரிச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ அவனுடைய நம்பர் 1543 அவனை கவுண்டர் பதவியிலிருந்து டிஸ்மிஸ் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கிற எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போட்டுருது. நம்ம ஹீரோக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல பாவம். இவன் டெட் ஷாக்ல நின்று இருக்கும் போது இந்த எபிசோடும் இங்க கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை, நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நன்றி.